ஹாய், எல்லாரும் என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மாருங்கோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாயசம். பாயசம், சேமியா பாயசம். நீ பாயசம் என்ன வெறும் ரவதே இருக்குச்சு? ரவதே இருக்குல்ல, வெறும் சேமியா தான் இருக்குச்சு. பாயசம் என்னைக்குமே இவங்கள்ட்ட ஒரு பழக்கங்க. நான் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு, ஏமா நாளைக்கு சேமியா பாயசம் வச்சுக்கணுமா, இனிப்பு பைத்தியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது. ஆனா இங்க ஆள் இருக்காங்களா கேட்டுறக்கூடாது. ஏச்சி ஒரு வார்த்தை, பாயசம் நாளைக்கு வச்சுட்டாடி அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுநாள் தே ரெண்டு பாக்கெட் பாலும் ஒரு கொஞ்சம் சேமியாவும் ஜீனியும் எல்லாரும் வாங்கிட்டு வந்துருங்க. ரெண்டு பாக்கெட்ல நாலு பாக்கெட், 2 லிட்டர் பால் வைப்பேன். ஒரு கால் கிலோ அரை கிலோ சேமியாவுக்கு 2 லிட்டர் பால் ஊற்றியா பத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருந்துமே எனக்கு திக் ஆயிடுச்சு பாத்தீங்களா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நாங்க சொல்லணும், குடிக்கிறவங்க சொல்லணும். நல்லா இருக்க போய் தானே எங்க எங்கிட்ட அந்த சேச்சி பயம் வச்சுதான். அது உங்களுக்குள்ள ஒரு ரகசிய கோட் வேற இருக்குது. அவங்க அப்படி பாயசம் ஆயிடுச்சான்னு கேக்குறதுக்கு, சேட்டை வந்துட்டாரு வரியடிங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. இவங்க உடனே இந்த ஆயிடுச்சு எடுத்துட்டு வர்ற என்னமா உங்களுடைய ரோலாக்குதான். இவங்க வந்து கொஞ்சம் என்ன இருட்டா இருக்குன்னு நினைக்க கூடாது. நாங்க வந்து வெளியில மழை இருட்டி போய் நிக்கிறதுனால நாங்க இருட்டுதே. சரி கேளுங்க, இவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, பொறுமை ஒன்று இருக்கும். 43 ஆயிடுச்சு, பொறுமை ஒன்று இருக்கும். அவங்க கொஞ்சம் 70 வயசு, 67 or 68 சொன்னாங்க. அத்தனை வயசாயிடுச்சு, பொறுமை இருக்காது. ரெண்டாவது, ஆசைப்பட்டது அப்போவே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பாயசம் தானே வச்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் டக்கு புக்குன்னு வாங்கிட்டு சொல்லி வச்சு கொடுத்துருவேன். என் அம்மா கேட்டால் நான் வச்சு கொடுக்குறேன். அப்படியேதாங்க சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதாவது அவங்க ஏதாச்சும் கூப்பிட்டாங்களோ, ஏதாச்சும் திட்டினாலும் அடுத்த செகண்ட் ஓடுவாங்க. என்ன சேச்சி என்ன சேச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு வந்து அவங்க அம்மா ஃபீலிங் அவங்கள்ட்ட கிடைக்குது. அவங்க அம்மா என்னை அதட்டுற மாதிரியும் கூப்பிடுற மாதிரியும் என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஆச்சை பிடிச்சனு அதட்டி, அவர் அம்மா வழி நடத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு பயம் இருக்கு இப்போவும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பயம் யாராச்சும் ஒரு ஆள் மேலே இருக்கிறது நல்லது, அதனால நான் விட்டுட்டேன். அப்படியே போங்க பயந்து. கண்டிப்பா நான் முத்துக்கு பயப்பட்டது கிடையாது. ஆனா நீங்க எங்களுக்கு பயந்துட்டாலும், ஆனா சேச்சிக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு என்ன, அவங்கள்ட்ட ஒரு பாசம் இருக்கும், கோபம் இருக்கும், நிறைய விஷயங்கள் கலந்து எங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு துடிக்கிறது அவங்க அவங்களா தான் இருப்பாங்க. சேச்சியாக தான் இருக்கும், துடிச்சுட்டு தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட் இங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே நாங்கள் போன போட்டு ஊருக்கு சொல்கிறதும் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறதும் எல்லாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு துடிச்சிருவாங்க. துடிச்சிக்கிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு பத்து தவணை கேட்பாங்க. இந்த வழுக்கல்லையும் ஏறி வந்து கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் பழையத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு பாசம் கிடைக்கிறது வந்து அது நமக்கு ஆச்சரியம் தான். எப்படி சொல்கிறது, அதிர்ஷ்டம் தான். அந்த மாதிரி நிறைய உறவுகளும் சரி, சேச்சியும் சரி, எந்த ஒரு அதாவது இதெல்லாம் எதுவும் கொடுத்து கிடைக்காத ஒரு பாசம், எதிர்பார்க்காத பாசங்கள். அதனால எனக்கு பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒரு பாக்கியம் தான். அந்த விஷயத்துல நம்மளால ஒரு முடிஞ்ச ஒரு பாயசம் வச்சு கொடுத்தா தப்பு கிடையாது. நல்ல பாயசம் வச்சு கொடுத்தா நல்லதுதான். இன்னையோட பாயசத்தை வெறுக்கிற மாதிரி வச்சு கொடுக்க கூடாது. ஹலோ, நான் நிறைய வட்டம் வச்சு கொடுத்துருக்கேன், அது மட்டும்தான் நான் வைக்கிறதுல சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சும்மா இல்ல சேச்சி கேக்குது, அது ஒண்ணு தாண்டி உங்ககிட்ட வச்சது நல்லா இருக்கும் அதனால சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. உப்பு இருக்கான் பாருங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு லூசு மாதிரி. நீ வாட்டுக்கு வந்து பாயசத்துல போய் உப்பு இருக்கான்னு கேக்க சொல்றியே. மறந்துட்டேன், ஞாபகம் மறதி அப்படித்தான் வரும். பாருங்க, சூடுல 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 பாயசத்துல இனிப்பு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், உப்பு இருக்கான்னு பாக்க சொல்லி சொல்றேன். இல்ல உப்பும் போடுவோம்ல, போடுவோங்க, கொஞ்சோண்டு உப்பும் போடுவேன் நான். இந்த பாயசம்னு இல்ல, எந்த இனிப்பு ஐட்டம்ஸ் நான் வச்சாலும் லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து போடுவேன், அப்பத்தே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ இப்படியே டெய்லி அவங்களும் கேட்டு போடாதவளே, ஆமாக்கா போட்டா நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு இனிப்பு கேசரியா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டா டேஸ்ட் கூடும்னு சொல்லுவாங்க. அதனால நான் போட்டேன், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. ஆனா உப்பு மட்டும் அள்ளி போடுறதுதான் தப்பு. நான் அப்படி செஞ்சிருக்கேன் ஒரு தவணை, ஜீனி நினைச்சு உப்பு அள்ளி போட்டு விட்டேன் பாயசத்துக்கு. உலகத்துல ஏதாச்சும் இருக்குதா? சரி ரைட், அதை விட்டுருங்க. எல்லாரும் என்ன பா மச்சான், பா தம்பியை ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பாட்டு போட்டாங்க. சில பாடல்கள் வந்து நம்ம 90s இருக்கிறோம், நம்ம 80s இருக்கட்டும், நம்ம பாடல் சில பாடல்கள் வந்து நம்ம கேட்டோடனே டக்குன்னு சரி இந்த பாட்டுக்கு வீடியோ எடுத்தாலோ அப்படின்னு நமக்காக தோணிடும். அப்போ என்ன செய்வோம், நம்ம இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே நிற்கும் போது நமக்கு தோணும் போது இந்த சாலத்தை இங்கே தூக்கி தூக்கி போட்டுட்டு நீ ஆணும் சாலை போட்டு கேட்டு தூக்கி தூக்கி தெரிஞ்சுட்டு இருக்க. ஏன் இப்படி போட்டு ஏமா இப்படி இது நான் எங்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். என்ன உங்களுக்கு ஓலாய்த்தான நான் பாக்குறேன். இப்படி
போட்டுட்டா எப்படி போகும்? போகாது. கொரோனாலே ஒட்டிட்டு கிடக்குது. இழுக்காக இழுக்காது இழுக்காங்களா இங்க இழுக்காங்களா இங்க இழுக்கிறாங்களா என்ன ஒரு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி சொல்றேன் கேளுங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு பாட்டை கேட்கும் போது நமக்கு தோணும், அப்படி கேட்கும் போது ஒரு பாட்டு தோணும். சரி டக்குன்னு ஒரு பாட்டு அவர் இவங்க எடுக்க மாட்டாங்க, அப்ப கூட நான் தான் எடுக்கணும். உன்னை தான் சொன்னேன், உன்னை தான் சொன்னேன், உன்னை தானே சொன்னேன், அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப கூட நான் தான் பாட்டு எடுக்கணும். எடுத்துட்டு முத்தே வாடினா இந்த கோலத்துல நான் வரமாட்டேன் பாரு. அப்புறம் ஐயோ எனக்கு பாட்டே பிடிக்காது. இவங்க 24 மணி நேரமும் சரோஜாதேவி மாதிரி மேக்கப் கலையாம இருப்பாங்க, ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது இல்ல. இப்ப நீங்க இதுல சொல்லுங்க, இவரு ஹீரோ மாதிரி இருக்காரா, நான் சோத்து போன தூரு மாதிரி இருக்கா? நீங்க நேரா சொல்லுங்க. அங்க வந்து மேக்கப்னு சொல்றது வந்து நீ பவுடர் கூட போட்டுக்கிறது இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அப்படி நான் சொல்றேன். அது என்னமோ, ஐயோ மன்னித்து விடுங்க சரோஜா தேவி அம்மா, உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகேவா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நம்ம கட்டினா விழுகாதுலயே விழுகுது பாருங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு பின்னலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மழை வந்து மழை வந்து விட்டது. மழை வந்து எங்க துணி காயறது பெரிய ரிஸ்கா இருக்கு. போர் வெளியில காஞ்சுட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்போம். அதனால வீட்டுல இருக்கிறவங்களாம் துரத்தி விட்டுட்டு ரொமான்ஸ் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விருந்தாலும் வந்தாலும் எங்க ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் எப்படிங்கிறீங்களா? இப்படி இருந்தா அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. எங்க முத்த எங்க இருந்தாங்க பாத்தாங்கன்னா தூரமா அப்படி கேப்பேன். அவரு இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் எங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கும். அது நல்லா எங்களை ஒத்து கவனிக்கிறவங்களுக்கு கவனிச்சிருவாங்க. இனிமே கவனிச்சிருவாங்க. இனிமே வீட்டுக்கு வர்றவங்களும் வந்தாலும் பார்த்தா வச்சுட்டோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது ரொமான்ஸ் வேணுமோ சொல்லுச்சு அப்படின்னு பாப்பா. அதான் ஒரு அதுக்கு பேர்லாம் ரொமான்ஸ் சொல்ல முடியாது. ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம், சந்தோஷம் அவ்வளவுதான். அதாவது நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம இது பண்றதுக்கோ சும்மா அங்கிட்டு போகும்போது வரும்போது என்ன சாந்தா பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி தட்டிட்டு போனா கூட அவங்களுக்கு அது சந்தோஷம். அதே மாதிரி நம்ம என்ன முத்தியா பண்றீங்க அப்படி, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நம்ம இருக்கும் போது அனுபவிச்சிருங்க. வயசாகி போய் கட்டில் இப்படி படுத்து இருக்கும் போது நம்ம யோசிச்சுக்கிட்டு அது காரியம் கிடையாது. ஒரு மீடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் அப்பவும் எடுத்து விட்டுக்கிட்டு எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன டான்ஸ் ஆடி குச்சி உன்னாலும் பாட்டை போட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, சந்தோஷம்ன்றது நம்ம வாழ்ல சந்தோஷம்ன்றது வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிறது. அதாவது வெளியில கிடையாது சந்தோஷம் வந்து யாராச்சும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போறதும் கிடையாது. நம்மளா உணர்ந்து அதை நம்ம லைஃப்ல நம்மளா எடுத்துக்கிட்டு போறதா, நம்மளா வாழ்றது தான் சந்தோஷம். நம்ம எப்படி நான் பார்ட்னர்கிட்ட நம்ம பிரதிபலிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நமக்கு இந்த பக்கம் பிரதிபலிப்பு. கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கைன்றது. நம்ம எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறோமோ அதே தான் நமக்கு திருப்பி பிரதிபலிக்கும். சந்தோஷமாகவே இருப்போம், சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு சந்தோஷமாவே என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. சந்தோஷமா பாருங்க, வெளிநாட்டுல இருக்க வீடியோ கால் பேசினாலும் சரி, அந்த செகண்ட் சண்டை போடாம கணக்கு வழக்கு பேசிக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் உங்க ரெண்டு பேருக்காக மட்டும் பேசி சிரிச்சு வாழுங்க. அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் நம்ம எதிர்பார்ப்போம். நேத்து நம்ம மாமா பேசினாங்களே, இன்னைக்கு இந்த டயத்துக்கு பேசணுமே வைக்கணுமே. அந்த எதிர்பார்ப்புகள் கொடுக்குற அளவுக்கு நீங்க பேசுங்க. ரெண்டு பேரும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் கொடுக்கணும். அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்திக்கங்க. அதுவே லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு குலாப் ஜாம் மாதிரி கொண்டுட்டு போயிருங்க. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதனால என்ஜாய் பண்ணிட்டே இருங்க வாழ்க்கையில. மழை வந்துருச்சு, சத்தம் கேட்காதனால ஆஃபர். ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்ங்க.